அனைவருக்கும் வணக்கம். கே பாலமுருகன் அவர்களுடைய ஒரு 14 சிறுகதைகளினுடைய ஒரு தொகுப்பு தான் தேவதைகள் அற்ற வீடு. நந்தினி மாரிமுத்து வந்து அப்பா அம்மாக்கள் இது பற்றியெல்லாம் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இதனுடைய தொடர்ச்சியாகவும் தான் அந்த கதைகள் சிலதை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு முறை பாகன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதின பாகன் கதையை நான் நாவல் வந்து வாசிக்கும்போது, தமிழ் சிறுகதைகளை அப்பாக்கள் குறித்து எழுதப்பட்ட கதைகள், அப்பாக்கள் குறித்து எழுதப்பட்ட கவிதைகள் அப்படிங்கிறது சிலதை பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான சில விஷயங்கள் தான் அதில் கிடச்சிச்சு. ஏன்னா அப்பாக்கள் அம்மாக்களை நம்ம ப்ரைஸ் பண்ணி எழுதின அளவுக்கு அப்பாக்களை வந்து எப்பவுமே வேறு விதமாக நாங்கள் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஒரு நாவல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அப்பா வந்து முழுமையாக ஒரு அப்பாவுக்கு உண்மை அந்த உண்டான தன்மையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு அம்மாவுக்கு உண்டான நம்ம சொல்கிற அந்த ஒரு கேரக்டரோட அப்பா அதில் வந்து புனைவுப்பட்டிருப்பாங்க. இந்த கதைகளில் நான் பார்க்கும்போது பெரும்பாலும் இதில் பெண்களினுடைய ஒரு தனிமையை பேசுகிறது, அப்பாவினுடைய ஒரு உலகத்தை பற்றி இந்த கதை நிறைய சிறுகதைகள் இந்த கதைகளில் பேசப்படுது. அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது அப்பாக்கள் வந்து நம்ம டிப்பிக்கலாக எப்படி ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருக்கோமோ அப்படியான ஒரு அப்பாவினுடைய ஒரு கதாபாத்திரம், சில நேரம் அப்பாவினுடைய ஒரு சிறு அன்புக்கு ஏங்குகிற ஒரு குழந்தையினுடைய ஒரு அந்த ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது நிறைய கதைகளில் இதில் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து குறிப்பாக ஒரு 3 கதைகள் மட்டும் நீக்கு நான் அது சொல்லிட்டு இதை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அதிகமாக சொல்லியிருக்க கதை வந்து இவருடைய பேபி குட்டி அப்படிங்கிற ஒரு கதை, +1 வந்து அதை வந்து பாடநூலாக கூட வச்சுருக்காங்க. ஸோ அந்த கதையை நான் போகிறதுக்கு முன்னாடி அனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். இந்த கதைகள் நான் சிலதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இன்னொரு ஒரு கதைகளோடு நம்ம வந்து தொடர்பு படுத்தி பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த மாதிரி அனல் அப்படிங்கிற கதையை படிக்கும்போது எனக்கு பிரபஞ்சனுடைய ஒரு ஊரில் 2 மனிதர்களுடைய கதையை உனக்கு வந்தது. அதில் நீங்கள் பார்க்கும்போது கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவர் வந்து அவர் அரிசி மண்டியெல்லாம் வச்சு கடைசியில் அவருக்கு வந்து அதில் நிறைய கடன் வந்து ஒரு மற்றவங்கிட்ட போய் கடன் கேட்குற அளவுக்கான வந்திருப்பாங்க. அதிலும் அவர் கடன் கொடுத்து ஒருத்தக்கிட்ட ஒரு 180 ரூபாய் பணம் வாங்குறதுக்காக அவர் வந்து போய் அவ்வளோ கெஞ்சுவார். அவன் வந்து என்னவோ கடன் இது பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு கூட சினிமா தேட்டர் கூட வந்து கேட்பியா அதெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கடைசியாக அவன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு, இல்லை வீட்டில் இந்த மாதிரி இருக்குது அதனால தான் நான் கேட்குறேன் அப்படிலாம் சொல்லும்போது அது கடைசியாக அவர் சொல்லுவார், நான் வந்து கடைசியாக தான் வந்து கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்லுவாங்க, நீ இப்படி பம்மியெல்லாம் கேட்டுட்டு தான் உனக்கு யாரும் காசுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீ வந்து கொஞ்சம் இதுவாக கேட்கணும் அப்படின்னும் போது தான் கடைசியாக அவன் சொல்லுவான். கடைசியாக போய்ட்டு அவனை கேட்கும்போது கொஞ்சம் மிரட்டுற மாதிரி வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து அந்த காசு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். கொடுக்கும்போது கடைசி என்ன ஆகுனா அவன் நீ கொடுக்குறது அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கனால என்னால் கடைசியாக ஒரு 30 ரூபாவோ 20 ரூபாவோனாலும் கொடுக்க முடியாமல் போகும். அப்போ அவன் சொல்லுவான், பரவாயில்ல இது வந்து உன்னோட குழந்தைக்கு வந்து பரவாயில்ல, நீ அதை கொடுக்கினா பரவாயில்ல, உன் குழந்தைக்கு வந்து என்னோட சார்பாக நீ வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து முடியும். அதில் பார்க்கும்போது என்ன தான் அவன் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து அவன் மற்றவர்கிட்ட ஏதோ ஒரு வகையில் காட்டுகிற அந்த ஒரு அன்பு அப்படி இருக்குல்ல, ஸோ அதோடு அந்த கதையை வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த அனல் கதை வந்து முழுக்க ஒரு சாந்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவள் வந்து ஒரு பெண்மைக்கு உண்டான இலக்கணங்களோடு இல்லாமல் அவள் வந்து கொஞ்சம் தைரியமாக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு கடன் வட்டி வாங்கக்கூடிய ஒரு இதில் வந்து அவள் இருக்கா. அவள் வந்து போய் எல்லாருக்கிட்டையும் பார்க்கும்போது ஆண்களே வந்து ரொம்ப பயப்படுவாங்க, அது அந்த அளவுக்கான ஒரு இதோடு அவள் போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் இருக்கும். அவள் வந்து ஒரே ஒரு கதாபாத்திரம் சேகர் அப்படிங்கிற ஒரு வீட்டில் போயிட்டு அவன் வந்து வெளியே வா நான் நீ வந்து வர வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவள் நிறைய நேரம் இருப்பாள். அவள் நிறைய சொல்லுவாள், நீ வெளியே வர வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாள். உள்ள அவங்களோட மனைவி சுமதின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பா, அவளும் சொல்லுவாள் இல்லை அந்த அதில் சொல்வா அந்த நாய் வந்து இங்கே கிடையாது, அது எங்கே ஊர் மேய் போஞ்சிருக்கோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாள். ஸோ இது காக்கும்போது அப்புறமா தான் அதில் கொஞ்சமாக அவர் வந்து சொல்லுவார், இல்லை எனக்கு வந்து சேகருடைய அந்த வாசனை எனக்கு தெரியும், அவன் கூட ஒரு 18 வருஷமாக நான் குடும்பம் நடத்தியிருக்கேன், அதனால் எனக்கு அவனுடைய வாசனை என்ன தெரியும், உள்ளே தான் இருக்கேன் வெளியே அனுப்ப சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சுமதி சொல்வா, நானும் ஏதோ ஒரு இதில் நம்பி தான் வந்து அந்த நாசமாக போனவங்கிட்ட வந்து ஒரு குழந்தையை வாங்கிக்கிட்டேன், நானும் வீட்டு வேலை செஞ்சு தான் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு தான் இவ்வளோ விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவள் வந்து சொல்லுவாள். ஸோ அந்த இதெல்லாம் இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு அவன் வந்து சொல்லுவாள், அவங்ககிட்ட வந்தால் சொல்ல அவளுடைய சாவு என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போகும்போது இடையில வந்து ஒரு குழந்தையினுடைய ஒரு குழந்தை வந்து அவளோட கவனத்தை வந்து எப்பவுமே ஈர்த்துட்டே இருக்கும். ஸோ போகிற வழியில் என்ன ஆகுனா அந்த குழந்தைய அவள் பார்த்துட்டு அவளை கொஞ்சிட்டு அவள் அந்த குழந்தை கிட்ட வந்து ஒரு வெள்ளி காசு வந்து அவகிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தை போவாள். அந்த ஒரு தருணம் அவர் இல்லையா. ஸோ இந்த கதைக்கும் அதுக்குமான ஒரு நிறைய லிங்க் பண்ணுறதுக்கான நிறைய எனக்கு இது இருந்தது. அதே போல் பார்க்கும்போது இறைச்சி அப்படிங்கிற இன்னொரு ஒரு கதை, இறைச்சி அப்படிங்கிற கதை எப்படின்னா ஒரு பெண் அவளுடைய ஒரு அவள் வந்து ரொம்ப வீட்டில் வந்து அவளுக்கு ஒரு அப்பா, அவர் வந்து ஒரு இறைச்சி கடையில் வேலை செய்கிற ஒரு அப்பா.
அவருடைய ஒரு டிப்பிக்கலாக என்னென்னா ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் இல்லை ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுக்குள்ளவே வந்து இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக அவர் இருக்கார். ஸோ இவன் வந்து வெளியே போயிட்டு காலேஜில் படிக்கும்போது பசங்கிட்டலாம் பேசினா அவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அவங்ககிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு, இப்படியான ஒரு டிப்பிக்கலான அந்த ஒரு இதுலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறாரு. அந்த சமயத்துலாம் இவளுடைய ஒரு நிர்வாண படம் வந்து சமூக தளத்தில் வந்து வந்திருக்கு. ஸோ இதை குறித்து வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய என்னுடைய எல்லாம் வந்து அவர் ஒன்று டிப்பிக்கலாக அப்படி வரும்போது அவர் அப்பாக்களுடைய பேச்சு எதுவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு இது வரைக்கலாம். ஸோ இது வந்து குடும்பத்தோடு சாகலாம், இதுக்கு தான் அவள் கூட அப்படி வந்து யாருக்கிட்டையும் பேச வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன், அவன் வந்து இப்படி பண்ணிட்டான், இப்போ வந்து எல்லாருக்கும் உட்காந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா, என் பொண்ணு நல்லவ உத்தமன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளோடவே அவர் கேட்டுட்டு இருப்பார். அங்கேருந்து அவர் வேகமாக வீட்டை விட்டு கிளம்பி போவார். கடைசியாக இவளுக்கு அந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய அந்த இது இருக்கும் இல்லையா, அவளோட ஒரு ஏக்கம், அவளோட என்னோட பாட்டி இருந்தால் அவங்களோட மாதிரி குறைந்தபட்சம் அவள் வந்து வாடி கண்ணுன்னு சொல்லிட்டு அவளோட ஒரு மடியிலையாச்சும் என்னை வந்து புதைச்சி இப்போ அந்த ஒரு ஆறுதல் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா. அம்மா வந்து இவ என்ன பண்ணுவா யாரோ ஒருத்தவங்க பண்ணதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இன்னும் அவளுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ தூரம் நடந்துக்கவும் இந்த உடலை வந்து வெட்டி போட்டால் கூட ஓகேவா தான் இருக்கும். என்னோட என்னோட அவனுடைய தம்பியினுடைய பார்வை, என்னோட அப்பா அவளுடைய பார்வை அவளை அந்த அளவுக்கு அவளை ரொம்ப கூணி குறிக்க வைக்கும். அவள் எந்த இடத்துல போனாலும் அவள் சொல்லும்போது அதில் அவர் எழுதியிருப்பாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கரங்கள் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவள் உடம்புக்குள்ளே எப்பயும் ஊர்ந்துட்டே இருக்கிற மாதிரி, அந்த பார்வை ஊர்ந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவளுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஒரு அப்பா போகிறதுக்குள்ளேயாச்சும் எப்படியாச்சும் நம்ம தூக்கில் தொங்கலான்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் எடுத்து எல்லாமே வச்சிருவோம். அதில் வந்து கடைசியாக சொல்லுவோம், அவள் என்ன சொல்வேன்னா அப்பாவினுடைய அந்த இறைச்சியை பிடிக்கல, அந்த ஒரு இதில் அவருடைய கைகளில் இறைச்சியாக வாச்சு நான் இருக்கணும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாள். அது நான் எதோட கம்பேர் எதோட நான் லிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்பா வந்து அந்த இறைச்சி வெட்டுற ஒரு விஷயத்த அவ்வளோ அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவார். நான் வந்து எதிர்த்து விட்ட அந்த ஒரு அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க வந்து பன்றி கறி வெட்டுக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் அவனுடைய அந்த விஷயம் நடக்கும். அப்பா வந்து அந்த கறி வெட்டுறதுல வந்து அவ்வளோ அவர் சொல்லும்போது ஒரு தனித்துவமாகவா தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பெண் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயத்த அவள் அந்த நிமிஷத்தில் கூட அப்பா அவனுடைய ஒரு அவரோட கையை வந்து பிடிக்கணும், அவரோட விரலை வந்து கொஞ்ச நேரமாச்சும் பிடிச்சிக்கணும், இல்லை அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆறுதல் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவளுக்கு கடைசி வரைக்கும் இருந்துட்டு. ஆனால் கடைசியில் அவர் முடிக்கும்போது அது என்ன ஆகுது எப்படின்னே இருக்காது. அவ்வளோ நாள் அவளை கூப்பிடாத ஒரு அப்பா அன்னைக்கு அவளோட பேர் சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்டு அவள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு முழு மௌனம் இருக்கும். அந்த இடத்துல வந்து அவர்கள் எடுத்து வச்ச புடவையும் அந்த அப்பாவினுடைய அந்த இறைச்சி வெட்டுறதுக்கான ஒரு கத்தியும் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ இதோடவே அந்த கதை வந்து ரெண்டுமே வந்து தெரிந்தது அப்படிங்கிறதுலேயே அந்த கதையை வந்து முடிப்பாங்க. மிச்சம் வந்து நம்மளாக அதை அசியூம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கும். ஸோ நிறைவாக வந்து பேபி குட்டிங்கிற ஒரு கதை, இதில் சொல்லும் போது நீங்கள் இதை படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக மூக்கம் ஆச்சினுடைய ஞாபகம் உங்களுக்கு நிச்சயமாக வரலாம். வண்ணதாசனுடைய அந்த ஒரு சிறு இசையினுடைய அந்த கதை. இதில் வந்து பேபி குட்டி ஒரு 92 வயசு பாட்டி. அந்த கதை எப்படி இருக்குன்னா, ஒரு 2 வயது குழந்தை வந்து ஒரு வீட்டில் இறந்துருக்கு. அவனோட அப்பா வந்து அப்படியே உடஞ்சி வந்து அழுதுட்டு இருக்காரு. அந்த இடம் முழுக்க வந்து ஒரு குழந்தையினுடைய ஒரு மரணத்தினுடைய அந்த ஓலமும் அந்த அழுத்தமும் அந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களோட அந்த குழந்தையை வளர்த்து அவளுடைய அத்தை ஓடி வந்து அவ்வளோ கதறுவா, எழுந்து வா என்னை விட்டுட்டு போகாத மகனே எழுந்து வந்துடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கதறல் இருக்கும். அப்பாவினுடைய ஒரு கதறல் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பேபி குட்டின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டிமா அவங்களோட பேர், அது வந்து அப்படி பேபி குட்டி அப்படிங்கிற மாதிரி அதில் மாறி இருக்கும். அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவங்களுடைய ஒரு இடம் எதுவாக இருக்குன்னா ஒரு பூஜை அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல தான் அவங்களுடைய வாசமே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் நடத்திட்டு இருக்கும், குழந்தை அந்த இடத்துல கடத்தியிருப்பாங்க, அவ்வளோ ஒருத்தவங்களோட இது இருக்கும். இவங்க பாட்டி வயசு ஒருத்தவங்க வந்து அந்த அவங்கள வந்து சொல்லுவாங்க, பாட்டி அவனோட பேரன் எப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, இந்த என்ன 92 வயசாக இருக்குது இன்னும் இவ்வளோ வந்து திடகாத்திரமாக இருக்கா, இந்த குழந்தை வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ண, யார் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டா. அவள் பாட்டுக்கு ஒரு அவங்க வந்திருக்க அந்த செருப்புகளை போய் அடுக்க ஆரம்பிப்பா, அந்த சேரெல்லாம் இருக்கிற சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பா, இருக்கு நல்லா க்ளீனாக இருக்கிற ஒரு வாசலை வந்து பெருக்க ஆரம்பிப்பா. ஸோ இது நம்மளால உணர்ந்துக்கவே முடியாது. அதுக்கு இடையில வந்து அந்த கதை சொல்லி வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, என்னன்னா இதுக்கு அந்த குழந்தை அந்த பேபி குட்டியோட விளையாடின அந்த விஷயங்கள் இருக்கு. அவள் ஒளிஞ்சு போயிட்டு அந்த குழந்தை விளையாடுறது, அவள் கூட வந்து நிறைய என்கேஜ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைவாக என்ன, எல்லாருமே அழுவாங்க, அந்த குழந்தையினுடைய உடலை எடுத்துட்டு அவங்க போவாங்க. கடைசியாக எல்லாருமே போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பேபி குட்டி என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அவங்க இருந்த இடத்துல பழைய மாதிரி அந்த குழந்தையினுடைய அந்த அந்த ஓடி விளையாட்டு மாதிரி இவங்களும் போய் ஒரு கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அந்த குழந்தைக்கு அந்த விளையாடுறதுக்காக ஒரு இது ஆரம்பிப்பாங்க. ஸோ இது படிக்கும்போது அது அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு குழந்தைக்கான ஒரு மரணமும் இன்னொரு ஒரு குழந்தையினுடைய இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது, இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம தவிர்க்கிற ஒரு விஷயத்த இந்த கதைகள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் ஒரு ஒரு பெண்ணினுடைய பெண்ணினுடைய அந்த கதாபாத்திரங்களோட அவங்களுடைய பார்வை சார்ந்து நிறைய வேறு வேறு உலகத்தை ஒரு ஒரு மலேசியன் அந்த இதில் வாழ்க்கையினுடைய நிறைய நிறைய ஒரு ஒரு தருணங்களை முழுக்கமாக இந்த தொகுப்பில் வந்து கே பாலமுருகன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயம் ஒரு வாழ்வியலை தெரிந்து கொள்வதற்காக வேணும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாக அது இருக்குது. நன்றி, வாழ்த்து.